சிக்கல்கள் நிறைய இருந்தால் அது தீர்வதற்கு நாபஜபம் ரொம்ப பெரு உதவியாக இருக்கும் இந்த சிக்கல்கள் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய நிறைய வழிமுறை உண்டு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நாம் வணங்குகின்றோம் லெபூரியா கண்டம் என்ன ஒரு கண்டம் இருந்தது அது நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்வார்கள் லெபோரியா கண்டம் அழிவதற்கு முன்னாலேயே சிவ வணக்கம் இருந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க ஆதிகள் சைவம் தோன்றிய இடம் ராதாபுரம் தாலுக்கா உதயத்தூர் என்று சொல்கிறார்கள் திருநெல்வேலி கன்னியாபுரி பக்கம் ராதாபுரம் தாலுக்கா உதயத்தூரிலிருந்து எட்டு வெட்டு பிள்ளைமார் என்கிறவர்கள் எட்டு பேர்கள் சேர்ந்து கேரளாவுக்கு அங்கே போய் அவர்களுக்கு அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க அங்குள்ளூருக்கெல்லாம் மாந்திரிகம் கற்பித்து கொடுத்துருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு திறமை உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் இன்று சென்னையில் கூட உதயம் தியேட்டர்ஸ் நடத்துகிறாங்க பாருங்கள் அவர்கள் முன்னோர்கள் உதயத்தூர பூர்வீகமாக கொண்டவர்கள் என் குருநாதர் தவத்தர் மிஸ்டிக் செல்வம் சுவாமிகள் அவர் நூலில் வெளிப்படுத்தியிருந்தார் ஆதியில் இறைவன் இப்ராஹிமிற்கு கொடுத்த தான் மக்காவில் புனித கல்லாக வைத்து வளைவிடப்படுகின்றது அந்த கல் கிழக்கை பார்க்க பிரதிஷ்டை செய்திருக்கிறனால எல்லோரும் மேற்கை பார்க்க அதை தொழுகிறார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் அந்த கல்லை நம்ம முன்னோர்கள் சோமலிங்கம் என்று அழைத்தனர் ஹஜ்ஜி யாத்திரை செல்பவர்கள் கூட இன்னும் அந்த புனித கல்லைத்தான் வணங்குகிறார்கள் அதுபோல் ஈரானை சார்ந்த மொஹைதீன் ஆண்டவர் சத்ரு சம்ஹாரத்தில் வரும் சிவன் கணபதி மனோன்மணி வாழை தேவி ஆகியவற்றில் வரும் மந்திர யந்திரங்களை நமது தமிழ் அறிஞர்கள் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய விஷயம் புலப்படும் தமிழின் தொன்மையை நாம் அறியலாம் முகைதீன் ஆண்டவர் அவர்கள் சத்ரு சம்ஹார புஸ்தகம்னு எல்லா அனைத்து இஸ்லாமிய புத்தகக் கடைகள் எல்லாம் அது கிடைக்கும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலினுடைய கோபுரத்தில் சிவசிவ அப்படின்னு போட்டிருப்பாங்க பனிரெண்டு தடவை சிவசிவ என ஜபித்தால் ஊரு போட்டதற்கு நூற்றி எட்டு முறை ஊரு போட்டதற்கு அதுக்கு சமானம் மந்திரங்களில் குடும்பஸ்தர் ஜபிக்க வேண்டிய மந்திரம் எது கிரகஸ்தர் ஜபிக்க வேண்டிய மந்திரம் எது என்று அதில் விளங்கப்படும் பொருள் வேண்டுவோர்கள் பொருள் அதாவது பணம் காசு பொருள் வேண்டுவோர் நம சிவாய என ஜபிக்கப்படணும் அருள் வேண்டுவோர் சிவாய நம என ஜபிக்கணும் இது பொது விதி இதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் எவ்வளவோ இருக்குது அதனால் சிவதீச்சை பெற்றவருக்கு தான் அதில் தெரியும் மந்திரங்களில் ஜபிக்க எளிதானது சிவ மந்திரம்தான் நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவசிவ இவைகளை ஒரு பக்குவம் அடைந்தவர்கள் தான் தகுதி பெற்றவர்கள் தான் அந்த மந்திரத்தை ஜபிக்கணும் இல்லாவிட்டால் அதில் நிறைய எதிர்மறை விளைவுகளை அது ஏற்படுத்திடும் அதே மாதிரி மந்திர சக்தியும் கூட வேண்டும் குடும்பத்திலும் இருக்க வேண்டும் அனுஷ்டானங்களும் செய்ய முடியாத நிலை இந்த காலநிலை எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக இது சம்பந்தமாக பல சிவனடியார்களை அடிபணிந்து வேண்டி கேட்டுக்கொண்டதுனால என் குருநாதர் அவர்கள் ஒரு எளிமையான மந்திரத்தை கண்டுபிடிச்சார் ஓம் சிவ சிவ ஓம் இதை ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் சொல்லலாம் சைவ உணவும் ஜீவகாரண்ய உணவு மட்டும் இருந்தால் போதும் மேற்படி ஓம் சிவ சிவ ஓம் நல்ல பலன் அளிக்கும் ஓம் எனும் அச்சரத்தில் ஆரம்பித்து ஓம் எனும் அச்சரத்தில் முடிவதனால குடும்பஸ்தர்களுக்கு இது ஏற்றது அவங்களுக்கு தேவையான பொருளும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் முதலில் குலதெய்வத்தை வணங்கணும் அப்புறம் குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு பின் ஓம் சிவ சிவ ஓம் என்கிற மந்திரத்தை விநாயகரை வழிபட்டு சொல்லச் சொல்ல தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வர வர சகல மந்திர சக்திகளும் அதற்குள் அடக்கம் என்கிற காரணத்தினால் அவைகள் வேகமாக சித்தியடைய ஆரம்பிக்கும் ஆகினால் அமைதியான மனநூலையில் இருந்து மனதால் அதை ஒரு ஜபமாலை வைத்து நீங்கள் ஜபம் செய்ய செய்ய ரொம்ப நன்மையாக இருக்கும் முதல்ல ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஒரு அம்மாவாசையில் இருந்து தான் தொடங்க வேண்டும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஓம் சிவ சிவ ஓம் என்று தான் ஜபிக்க வேண்டும் ஒரு லட்சம் தடவை ஓம் ஓம் என்கிற அந்த ஜபித்த பின் அது கிடைக்கிற பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அநேகர்கிட்ட இதெல்லாம் பிரயோகம் பண்ணி அனுபவித்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இருபத்தி ஓரு வயதிற்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் எங்கிருந்தும் ஜபிக்கலாம் அதனால் அந் உங்களுக்கு சூட்சமாக உதவக்கூடிய ஒரே நண்பன் யார் என்றால் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதலாம் வேலை பார்க்குற இடத்துல எழுதலாம் ஆபீஸ் டேபிளில் எழுதி வைக்கலாம் வீட்டில் வாசலில் எழுதி போடலாம் சமைக்கிற இடத்துல எழுதலாம் உங்களை அறியாமலேயே ஓம் சிவ சிவ ஓம் என்று சொல்ல சொல்ல நீங்கள் எந்த மலையில் இருந்தாலும் எந்த கடலில் இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் தக்கதொரு உதவி வந்து உங்களுக்கு சேரும் அதனால் சிவகணங்கள் வந்து உங்கள் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும் அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி மாதப்பிறப்பு பிரதோஷம் ஆகிய நாட்களில் இதெல்லாம் ஜெவிக்க ஜெவிக்க பல பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் எத்தனையோ பூஜைகள் யாகங்கள் செய்து பார்த்தும் பலனில்லை என்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆக பிரதோஷத்தில் சிவனை இடப்பக்கம் முழுவதுமாக சுற்றலாம் பனிரெண்டு சுற்று ஓம் சிவ ஓம் என்று சொல்லிக்கொண்டே சுற்று சுற்ற பிரதோஷ காலத்தில் இது மிகப்பெரிய நன்மைகளை அடையும் அதனால் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் கோவிலில் நோன்பிருந்து அந்த மந்திரத்தை இடைவிடாது ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் பதவி வேண்டுவோர் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் மனைவி வேண்டுவோர் திங்கக்கிழமை நோன்பிருந்து ஜெபிக்கலாம் அதுபோல் செவ்வாய்க்கிழமை நோய் நீங்க செவ்வாய்க்கிழமை இருந்து ஜெபிக்கலாம் அதுபோல கல்வி வித்தைகளில் ஜெபிக்க கல்வி வித்தைகளில் வெற்றி பெற புதன்கிழமைகள் இருந்து ஜெபிக்கலாம் அதுபோல் ஞானம் பெற வியாழக்கிழமைகள் ஜெபிக்கலாம் பணவரவிற்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் கந்திஷ்டி எதிர் செய்வனே மனக்கோளாறு நீங்கணும்னா சனிக்கிழமை அன்று ஓம் சிவ சிவ ஓம் என்ற மந்திரத்தை சொல்லலாம் இப்படி செய்ய செய்ய ஆலயத்தில் இருக்கிற சிவகணங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பெரியோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் நம் கர்மாவை நாமே தீர்த்து கொள்ளலாம் இந்த புண்ணிய தகவல் என் குருநாதர் பிஸ்டிக் செல்வம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் எல்லோரும் பின்பற்றியிருக்க வேண்டும் வேறொன்று விஷயாய் பராபரமே என்று சொல்லி தாயுமானவர் சிந்தனைகளில் இருந்து சிவ வழிபாடு உங்களை மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி சிவாய நம திருச்சிற்றம்புலம்